கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வின்னர் தாங்க. இது வந்து சோப் ஆயில், இது வந்து க்ரீன் கலர் ஜெல் கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்குது. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூடிக்கு வந்து 1 லிட்டர் வாட்டரில் வந்து டைலூட் பண்ணி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணேன். இது எனக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடச்சிது. நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். என்னோடய கிச்சன் வந்து மாடுலர் கிச்சன் தான். மாடுலர் கிச்சனை வந்து டீப் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பான விஷயந்தான். என்னோடய கிச்சன் கபோர்டில் இருக்கக்கூடிய டோரில் பாருங்கள், வெளியில் எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு. அவ்வளோ ஆயில் வந்து டெபாசிட் ஆகி அவ்வளோ அழுக்கு இருந்தது. கிச்சனில் இருக்கக்கூடிய பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடில் நமக்கு ஸ்ப்ரிங் ரோலர் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த பிளாக் கலர் நாபை வந்து புஷ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ட்ரேவை இழுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனியாக செட்டாக நம்ம ரிமூவ் பண்ணி வச்சிடலாம். 1/2 லிட்டர் வாட்டர் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து 5 ட்ராப்ஸ் வின்னர் ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாட்டிலில் வந்து அந்த வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி மூடி போட்டு செட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு வெட்லாக் வச்சு அந்த உட்டில் இருக்கக்கூடிய டஸ்டெல்லாம் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். செகண்ட் வந்து நான் எடுத்துருக்கக்கூடிய சொல்யூஷனெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். தேய்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அழுக்கு வந்து அப்படியே நமக்கு வருதுன்னு. இந்த மாதிரி சைடு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கம்பிகள்லாம் தேய்ச்சி விட்டேன். ஆனால் இதில் டெபாசிட்டாக இருக்கக்கூடிய வந்து துருக்கரை வந்து எனக்கு போகலை. பட் ஆயில் பிசுக்கு எல்லாமே சூப்பர்பாக க்ளீன் ஆயிடுச்சு. ஃபைனலாக மறுபடியும் ஒரு வெட் கிளாத் வச்சு நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். செகண்ட் வந்து ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஃபஸ்ட்டு வந்து அந்த சொல்யூஷனை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன். எல்லாத்துலேயும் நல்லா டெபாசிட் ஆன மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் ஸ்பாஞ்ச் வச்சு தேய்ச்சாலேவும் அதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வந்து நல்லா ரிமூவ் ஆச்சு. இப்போது நான் தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். நார்மலாக இந்த ஸ்பாஞ்ச் வச்சு தேய்க்கும் போதேவும் நல்லா க்ளீன் ஆயிருச்சு. நான் ரொம்பலாம் கஷ்டப்படல. ஃபைனலாக வந்து ஒரு வெட் கிளாத் வச்சு அப்படியே ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டேன். அப்படியே புது ட்ரே மாதிரி இருந்தது. இதே மாதிரி எனக்கு வந்து 4 ட்ரே இருக்கும் என்னோடய கிச்சனில். ஒவ்வொன்றையும் இதே மெத்தடில் தான் ஸ்ப்ரே பண்ணி வாஷ் பண்ணேன். அந்த கம்பிகளுக்கு இடுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஆயில் கரையாக இருந்தது. அதையும் நல்லா நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னாலே போயிருச்சு. இப்போ பாருங்கள் என்னோட அந்த ஒயிட் போர்ட் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆச்சுங்க இந்த சொல்யூஷன் வச்சு நான் பண்ணதில். ஃபைனலாக வெட் கிளாத் வச்சு தொடச்சி விட்டுட்டு ஃபேனில் ட்ரை பண்ண வச்சுட்டு இந்த மாதிரி இருந்த இடத்துலையே ப்ளேஸ் பண்ணி ஜாமானை ஃபுல்லாக இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிட்டேங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டை வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் அதோட அடியில் எவ்வளோ அழுக்கு வந்து டெபாசிட் ஆகிருக்குன்னு. ஸ்டாண்டை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன்.
இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ரஷ்ஷை வச்சு அதில் இருக்கக்கூடிய டஸ்டெல்லாம் வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு சொல்யூஷனை வந்து அடியில் மேலே கீழே சைடில் இங்கே ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டுருக்கேன். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி ரிமூவ் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரிமூவ் பண்ணி வச்சுருந்த ஸ்டாண்ட்லையும் ஃப்ரண்ட்டில் பேக்கில் அதுக்கப்புறம் சைடில் இந்த மாதிரி சொல்யூஷனை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நல்லா அதோட எட்ஜஸ்ட்லாம் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா டீப்பாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அந்த ட்ரேல ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி குட்டி குட்டி கம்பிகள் இடுக்குகள்லாம் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டேன். க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா இந்த மாதிரி கம்பிகள் குட்டி குட்டி இடுக்குகள் ஃப்ரண்ட்டில் பேக்கில் அந்ததோட எட்ஜஸ்ல ஃபுல்லாக தேய்ச்சிங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆயிரும். ஃபைனல் அவுட்புட் பாருங்கள், க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது அப்படியே ட்ரை பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் கேபினட்குள்ளே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் அந்த அடியிலையும் பாருங்கள் எவ்வளோ நமக்கு வந்து க்ளீனாக இருக்குது அப்படின்னு. சூப்பராக இருக்குது, புது கிச்சன் மாதிரியேவும். அந்த அடியில் வரைக்கும் பாருங்கள் டஸ்ட் எதுவுமே இல்லாமல் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிருக்குன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஆயில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஏரியா தான். அதோட ஸ்டாண்டை வந்து ரிமூவ் பண்ணி தனியாக வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஆயில் வந்து டெபாசிட் ஆயிருக்குன்னு குட்டி குட்டி. இப்போது அந்த ஸ்டாண்டில் வந்து இந்த மாதிரி சொல்யூஷனை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிட்டேன். இது கொஞ்சம் க்ளீன் பண்ண மட்டும் எனக்கு டஃப்பாக இருந்தது. ஸோ 2 times இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணேன். ஆயில் பிசுக்கு இதெல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் லேட்டாச்சு எனக்கு க்ளீன் பண்ண. இந்த ட்ரேல இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி ஒரு 2 minutes வந்து ஊற விட்டுடலாம். இந்த கேப்பில் வந்து நம்ம அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த கேபினட்டை வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு டைரெக்டாகவே இந்த இதில் வந்து சொல்யூஷனை வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டேன். இதுவும் நான் 2 times வந்து ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தது. இந்த ரேக் மட்டும் மேலே கீழே சைடில் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன். 2 times இந்த மாதிரி பண்ணேன். இப்போது நம்ம ஊற வச்சுருந்த அந்த ட்ரேவை வந்து நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். நார்மல் ஸ்பாஞ்சு வச்சு தாங்க தேய்க்கிறேன். தேய்ச்சிட்டு நல்லா ஃபேனில் ட்ரை பண்ண வச்சுட்டு அடியில் வந்து பேப்பர் வந்து
போட்டிருக்கேன். போட்டுட்டு எப்பயும் போல் ஸ்டாண்டை வந்து இருக்க வேண்டிய இடத்துல ஃபிட் பண்ணிட்டேன். இதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரேக்கையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபைனலாக வெளியில் இருக்கக்கூடிய டோர்ஸ் இருக்கும்ல, அதுலேயும் நான் எடுத்து வச்சுருக்கக்கூடிய சோப் ஆயில் வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி விட்டேன். தேய்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு வந்து எவ்வளோ அழுக்கு இருந்தது வந்து போயிட்டுருக்குன்னு. உள்ளையும் அதே மாதிரி தேய்ச்சிட்ருக்கேன். என்னோட இன்னொரு டோர்லையும் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி தேய்க்கிறேன். இந்த மாதிரி தேய்ச்சி முடித்ததுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் ஒரு வெட்லாத் எடுத்து நம்ம தொடச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ டஸ்ட் இருந்தது அது ரிமூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி எல்லா டோரையும் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஃபைனலாக ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிங்க. நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணலான்னு சொல்லி தான் பண்ணேன், ஆனால் சூப்பராக க்ளீன் ஆச்சுங்க. நீங்கள் வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க, எனக்கு அன்றைக்கி சடன்னால் நான் வந்து க்ளவுஸ் போடலை, அதனால் எனக்கு மெயின் வந்து ஆஃபில் இருந்தது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஃபைனலாக என் கிச்சனோட டோர்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குன்னு. அப்படியே புது கிச்சன் மாதிரியே இருந்ததுங்க. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஃபைனலாக பாருங்கள் என் கிச்சன் வந்து எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.